ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மோட்டார் சைக்கிளோட அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். எஸ் ஒரு மோட்டார் சைக்கிளோட அப்டேட். சமீபத்தில் 2018 மார்ச்சில் ரிலீஸ் ஆன அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அண்ட் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அப்பாச்சி ஆர்டிஆர் 200, இந்த ரெண்டு வண்டியும் வந்து BS4 கம்ப்ளைண்ட்டோட லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 200 வந்து 200E ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த மாடல் எப்படின்னா எத்தனால் ஃபியூல் பேஸ்டு அப்பாச்சி ஆர்டிஆர் 200. ஸோ இந்த மாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் கேன் ரன் ஆன் எய்தர் 100% எத்தனால் ஆர் 180% எத்தனால் பிளஸ் 20% ஆஃப் பெட்ரோல். இந்த மிக்சர் ரேஷியோவில் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லான்ச் அப்போ. இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 200 எத்தனால் வேரியன்ட் வந்து இனிஷியலாக வந்து மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா இந்த மாதிரி இந்த மூணு ஸ்டேட்ஸில் மட்டும்தான் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் செஞ்சுருக்கதாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது சமீபத்தில் 3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ரெண்டு வண்டியோட அப்டேட்டட் BS6 வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம்னா இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அண்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 ரெண்டுமே 4-valve இதுவோட வந்திருக்கு. இந்த வண்டியை வந்து லாஸ்ட் வேரியண்ட்டில் வந்து கார்பரேட்டர் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு வண்டியுமே வந்து டிவிஎஸோட லைன் அப்பில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டுன்னே சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்கு இந்த வண்டி. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த வண்டிக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் BS6 கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. April 2020 அப்புறம் BS4 இன்ஜின்ஸ் விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ், பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் எமிஷன் நார்ம்ஸ். அதை பேஸ் பண்ணி டிவிஎஸ் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அண்ட் ஆர்டிஆர் 204V அப்டேட் பண்ணி BS6 கம்ப்ளைண்ட் ஆக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்க வண்டிக்கு இன்ஜின் மட்டும் சேஞ்ச் ஆகலை, மற்ற என்னென்ன சேஞ்ச் ஆகியிருக்கு, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 200 அண்ட் 164V எடிஷனில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வேரியண்ட்டில் வந்து கார்பரேட்டர் வேரியண்ட் இருந்தது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட் இருந்தது. பட் இந்த BS6 வேரியண்ட்டில் வந்து ஒன்லி ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட் தான் இருக்குது. அண்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிவிஎஸ் அதோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் வெஹிக்கிளான 160 அண்ட் 204V வந்து BS6 கம்ப்ளைண்ட் ஆக்குனதுனால அடுத்த வண்டியான, அதாவது பெரிய வண்டியான அப்பாச்சி ஆர்ஆர் 310 BS6 கம்ப்ளைண்ட் வந்து எப்போ லான்ச் ஆகுன்னு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட மெயின் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் ஹெட்லைட். ஸோ வந்து இந்த மாடலில் ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருந்தாங்க. இந்த கரண்ட் மாடலில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்பை நீங்கள் சில ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா CF மோட்டோவோட 300NKவோட மாடலை நிறைய ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு லைட்டு ரெடி பண்ணி போடுவான், நீ அசால சொல்ல CF மோட்டோ வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். முன்னை வந்து இருந்த ஹாலஜன் லேம்ப் பிளண்டாக இருந்தது. இந்த எல்இடி லேம்ப் வந்து லுக்ஸ் ஷார்ப், லைக் டியூக் 390 மாதிரி ஒரு ஷார்ப் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு குட் டச். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி ஓல்ட் ஜென்னோட ஹாலஜன் ஹெட்லாம்ப் எனக்கு அந்த ரீசன் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் திஸ் headlamps looks great. BS6 கம்ப்ளைண்ட் அப்படியே ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பவர் ஃபிகர்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகியிருக்கு. பவர் ஃபிகர்ஸ் மட்டும் இல்லை, டார்க் ஃபிகர்ஸ் ரிடக்ஷன் ஆகிருக்கு. பவர் ஃபிகர்ஸ் கன்சிடர் பண்ணோன்னா ஆர்டிஆர் 164V 16.02 PS அண்ட் 14.12 Nm ஆஃப் டார்க் இருக்குது. இதை வந்து பழைய வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 0.8 PS அண்ட் 0.7 Nm ஆஃப் டார்க் வந்து ரிடக்ஷன் ஆகியிருக்கு. 200 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் என்னன்னா உங்களோட பவர் ஃபிகர், அதாவது அவுட்புட் ஹார்ஸ் பவர் வந்து 20.5 PS வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அது ஒரு குட் விஷயம் தம்ஸ் அப் டு டிவிஎஸ். அண்ட் டார்க் ஃபிகர்ஸில் வந்து ஒரு 1.3 Nm டார்க் கட் ஆகிருக்கு. இந்த கரண்ட் டார்க் அவுட்புட் 16.8 Nm டார்க். டிவிஎஸ் அப்பாச்சி 204 வந்து 16.8 Nm டார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த பவர் ஃபிகர்ஸ் குறையல, அப்படியே ஓல்டு ஜென்ரேஷனில் இருந்து அதே 20.5 PS பவரை தான் இந்த BS6 வேரியன்ட்டு ப்ரொவைட் பண்ணுது. வேறு என்ன டிவிஎஸில் இந்த ரெண்டு வண்டி இந்த வண்டியில் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளைட் த்ரூ டிராஃபிக் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு 3 கியர்ஸில் வந்து உங்களுக்கு த்ராட்டில் இன்புட் தேவை இருக்காது. நீங்கள் வந்து கிளச்லேயே மூவ்மெண்ட் பண்ணலாம், வண்டியை கிளச்லேயே டிராஃபிக்கில் பூந்து போகலாம், ஈஸியாக வந்து டாகுல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புது ஃபீச்சர் மாதிரி இல்லை. நார்மலாகவே நம்ம வந்து கிளச் மூவ்மெண்ட்லேயும் எல்லா வண்டிலையும் ஈஸியாக நம்ம கிளச் மூவ்மெண்ட்லேயே டிராஃபிக்கில் மூவ் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருந்தால், ப்ராக்டிஸ்
தான். ஸோ இது அவங்க வந்து ஸ்பெஷலாக இது ஒரு தனியாக ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல, ஏன்னா வண்டி இன்னும் வந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கல. அதனால் வந்து எந்த அளவுக்கு இந்த கிளைட் த்ரூ டிராஃபிக் வந்து அது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இருக்கும்னு இன்னும் நமக்கு தெரியலை. அதே மாதிரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சிக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்டேட் வந்து ஈசியூவில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து அது டிஃபால்ட்டாக வந்து இந்த ரெண்டு வண்டிங்களையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் திங் த ப்ரைஸ். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 160 வந்து ஒரு 2500 அக்யூரேட்லி பார்த்தீங்கன்னா 2444 ருபீஸ் அண்ட் ₹10,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு BS4 டு BS6 கன்வர்ஷன்னால. இது ரெண்டுமே வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் டெல்லி. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ, இந்த வண்டியோட டீட்டெயில் இன்னும் எப்படி இருக்குது, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வண்டி ஷோரூமுக்கு வந்ததும் ஓட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சி யூ இன் அனதர் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சி யூ இன் அனதர் வீடியோ.